பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமா, என்னுடைய ஆசி சிம்மராசியினருக்கு அனைவருக்குமே முழுமையாக கிடைக்கணும். காரணம் என்னென்னா, எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் பாடுகளும் தொடர்ந்து வந்தாலும் கூட அதை எதிர்த்து போராடுகின்ற மனோதைரியம், அந்த மனோதைரியம், அந்த மனோதைரியத்தை தரக்கூடிய சிவன் சூரியன். சிம்மராசியினுடைய அதிபதியாக சூரியன் இருப்பதனால் மட்டுமே தாக்குப்பிடிக்க முடிகின்றது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது நாளும் கோளும் செய்வதைப் போல யாரும் செய்ய மாட்டார்கள். காரணம் என்னன்னா, அந்த நாளும் கோளுமே நம் வாழ்வை, இந்த உயிரை, ஆத்மாவை இயக்குகின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது சித்திரை 1-14-2024, அதாவது நவகிரகத்தினுடைய நாயகன் இவரை சொல்லுவாங்க. பித்ருகாரகன், பிதுர்காரகன் என்று சொல்வார்கள். ஆத்ம சரீரகாரகன் எல்லாம் வணங்கப்படக்கூடிய, போற்றப்படக்கூடியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். அந்த சூரியனுடைய, சூரியனே ராசியின் அதிபதி. யாருக்கு? சிம்மத்துக்கு. சூரியன் தனது உச்ச ராசியான மேசராசியில் பிரவேசிக்கும் புனிதமான நாளையே தமிழ் புத்தாண்டு. நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள் எல்லாம் புண்ணிய நாளாக நினைத்து வணங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த புனிதமான நாள், அந்த வகையில் பார்க்கும்பொழுது சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்வேன். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 7 பார்வை கண்டக சனியாக இருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற குரு பயிற்சி அந்த கண்டகசனியினுடைய, சனி பகவானுடைய பார்வையின் தாக்கத்திலிருந்து உங்களை கண்டிப்பாக காக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சிம்மராசிக்கு இந்த குரோதி வருடம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, அதாவது ஒரு ராசியினுடைய அதிபதி, அதுவும் சிறப்பு தானே, ஒரு மணிமகுடன் தானே, அந்த சூரியன். அந்த சூரியனை வயிற்று தான் இந்த தமிழ் புத்தாண்டே கணக்கிடப்படுகின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு சூரியனை பொறுத்த வரைக்கும் அருமையான பக்கபலமாக இந்த ஆண்டு இருக்கின்றார். கடந்த காலத்தில் எத்தனை வேதனை, துன்பங்கள், துயரங்கள், மனோதைரியமே விட்டு போய்விட்டது. ஏன் வாழ்கின்றோம் என்ற நிலைக்கு கூட சிலர் சென்றிருக்கலாம். தொட்டதெல்லாம் தோல்வி, தொழில்ல, வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. கவலையே பட வேண்டாம். ஏன் சொன்னீங்கன்னா, குரு பகவானின் பார்வை உங்கள் மீது தொடர்ந்து பட்டுக்கொண்டே இருக்கின்ற ஒரு காலகட்டம் இந்த குரோதி வருடம். அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணம், அது தொழிலாக இருக்கட்டும், வாழ்க்கையாகட்டும், அந்த பயணம் தங்கு தடையின்றி, எந்தவித பிரச்சனையும் இன்றி நிம்மதியாக தொடர்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை உங்களுக்கு குரு பகவான் அமைத்து தருகின்றார். அது மட்டும் கிடையாதுங்க, 7 இடத்தில் சனி பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருப்பதனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விவாதங்கள் வந்து சேரும். அது மட்டும் கிடையாது, சனி பகவானுடைய பாதிப்பு, அந்த பார்வை சற்று சங்கடத்தை தந்தாலும் கொண்ட செவ்வாய், அதைத்தான் இப்போ சொல்ல போகிறேன். காரணம், இந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு 2 கிரகங்கள் சிறப்பாக இருக்கின்றது. சிறப்பாக இருப்பது என்பதை விட உங்களை காத்து நிற்கின்ற ஒரு ரட்சகன், ஒன்று சூரியன், இன்னொன்று செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அருவ பூமிகாரகன் சொல்வாங்க, இரத்தகாரகன் சொல்வாங்க, அதிகாரம் படைத்த, அத்தனைக்கும் சொந்தக்காரன் எல்லாம் சொல்வார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன். அந்த புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை இருப்பதனால 7 இடத்துல சனி பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருப்பதனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகும். வந்து போனாலும் கூட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையோ மாற்றத்தையோ ஏற்படுத்தாது. செவ்வாய் இருப்பதனால கவலைப்பட வேண்டாம். ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்வதனால மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வராமல் பார்த்து கொள்வார்கள். பிரிந்த கணவன் மனைவியை ஒன்று சேர்க்கின்ற தன்மையும் அந்த செவ்வாய்க்கு உண்டு. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய ராசிக்கு 11 வீட்டு இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்பதனால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். குறிப்பு முக்கியமே அதுதாங்க, ராசிக்கு 11 வீட்டில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்பதனால பிரச்சனைகள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளாலும், எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் காலகட்டம். காரணம், 11 வீடு, அதுவும் கிடைக்க இது முக்கியமாக சொல்லப்போனால் அந்த வீட்டில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மூலமாக கிடைக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். குரு ராசிக்கு 9 இருப்பதனால பிரச்சனைகளை, ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், நான் நல்ல முறையில் தான் தொழில் பண்ணேன், காதலித்து தான் திருமணம் பண்ணேன், நல்ல முறை பெரியவங்க பார்த்து தான் திருமணம் வைத்தார்கள், இதில் என்ன பிரச்சனை வந்தது, ஏன் இப்படிப்பட்ட பிரிவு, சங்கடங்கள், சந்தேகங்கள், வேதனைகள், இழப்புகள்,
அது ஏன் தெரியாமல் இதுவரை ஏன் ஏன் என்று கலைஞர்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு காரணம் என்னென்னா, குரு ராசிக்கு ஒன்பதில் நிற்பதுனால, அந்த குரு பகவான் ராசிக்கு ஒன்பதில் நிற்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தினால உங்களுடைய பிரச்சனைக்கான ஒரு காரணத்தை புரிந்து கொள்கின்ற ஒரு நிலையை குரு பகவான் அமைத்து தருவார். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த குரோதி வருடம் முழுக்க சனி ஏரியில் அமர்ந்து கண்டதுக்கு சனியாக தொடர்வதனால முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த முன்கோபத்தை மனைவிகள் மத்தியிலோ பிள்ளைகள் மத்தியிலோ செய்கின்ற இடத்திலோ காமிப்பது கடுமையான பாதிப்பு தரும். கொஞ்சம் அந்த கோபத்தையும் உணர்ச்சிகளையும் கொஞ்சம் மட்டுப்படுத்திக்கணும். கட்டுப்படுத்திக் கொள்வீர்களானால் சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். குறிப்பாக சொல்ல போனால் கலத்திரகாரகன் துணை இருப்பதனால கவலைப்பட வேண்டாம். நம்மளுடைய கோபம் என்னை பொறுத்த வரைக்கும், உங்களுக்கு இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கோபமே ஒரு பாதிப்பை தரும். நிறைய இழப்புகளை உங்கள் வாழ்க்கையில் சந்திப்பதற்கு இந்த முன்கோபமும் அடிக்கடி எரிச்சல் படுறீங்களா, அதுக்கு காரணம் அது சூரியன் தான். அதனால் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் குறைச்சிங்க. நம்முடைய கோபம் நம்ம ஒரு பாதிப்பை தருந்தால் அந்த கோபம் வேண்டாமே, விட்டு கொடுத்து போகிட்ட யாருமே கெட்டு போவதில்லை. அந்த வகையில் பார்க்கும்பொழுது கொஞ்சம் கோபத்தை இந்த வருடம் குறைத்து கொள்வீர்கள், ஆனால் நிறைய இழப்புகளை எல்லாம் இல்லாமல் செய்துவிடலாம். குறிப்பாக சொல்லப்போனால் மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் பொறுத்த வரைக்கும் அந்த தொழில் ஸ்தானம் அங்கே 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல பெரிய நற்பலனையும் வழங்க மாட்டார். ஏன்னா அந்த 10ஆம் இடத்துல குரு பகவான் வருவது குருவினால் மிகப்பெரிய ஒரு தாக்கம் நமக்கு கிடைக்காது. கவலைப்படாதீங்க, கதவை சாத்தினா காற்று ஜன்னலை திறந்து காத்து வர்ற மாதிரி குரு பகவானுடைய எந்த விதமான நற்பலன் நாம் கிடைக்க முடியாட்டால் கூட, மே மாதம் 1ஆம் தேதி என்னை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி குரு பகவான் தொழில் ஸ்தானம் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய தொழில் தொடங்கினாலும் சரி, கூட்டு தொழில் செஞ்சாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காரணம் என்ன, குரு பகவான் முழுமையான நற்பலனை தருவதற்கு தயங்குகின்ற கூட அசுரகுருவாகிய கலத்திரகரகனாகிய சுக்கிரன் துணை இருப்பதனால கவலையே பட வேண்டாம். எதை இழக்கின்றோமோ அங்கேயே நாம் பெற வேணும். ஒரு இடத்துல நம்ம கீழே விழுந்துட்டோம், கவலைப்படாதீங்க. ஒரு காலத்தில் தவறி விழுந்தாலே நம்மை காப்பாற்ற கை கொடுக்க யாரும் இருப்பார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாம் தாமே. அந்த வகையில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுருவாகிய கலத்திரகரனாகிய சுக்கிரன் துணை இருப்பதனால கவலைப்பட வேண்டாம். அது மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமான விஷயம், குருவை அனுசரித்து போங்கள். குரு என்ன சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். குறிப்பாக சொல்ல போனால் நம்ம பாதசனீஸ்வரர் ஆலயம்னு சொல்வாங்க திருத்தணிக்கு அருகே, அங்கே பார்த்தீங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி அந்த குரு பயிற்சி அன்னைக்கு குரு பகவான் என்று சொல்லக்கூடிய, நம்ம எல்லாம் குரு பகவான்னா தட்சிணாமூர்த்தி நினைத்து கொண்டிருக்கிறோம், வணங்கி கொண்டிருக்கிறோம். அந்த தட்சிணாமூர்த்திக்கே குரு யாருன்னு பார்த்தா தேவகுருவாகிய பிரகஸ்பதி தான். நவ கிரகங்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் அவர் குருவே. அவருடைய அருளை மற்றும் சிம்மராசிக்காரர்கள் இந்த குரோதி ஆண்டிலே பெற்று விடுவார்கள் என்றால் இழப்பதற்கு எதுவும் இல்லை. நிம்மதியான ஒரு வாழ்வு, சுகமான ஒரு வாழ்வு, பிரச்சனை இல்லாத வாழ்வு பெறலாம். அந்த பாதச திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனி சுவராலயத்தில் உலகில் முதல் முதலாக பிரகஸ்பதிக்கு 6 அடி உயரத்தில் அற்புதமான ஒரு ஆலயம் அமைகின்றது. அன்று நடைபெறுகின்ற யாகத்திலையும் அந்த கும்பாபிஷேகத்தில் சிம்மராசிக்காரர்கள் 6 படி இருவரும் வந்து கலந்து கொள்வீர்கள். ஆனால் குருவினுடைய பார்வை முழுமையாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, குறிப்பாக சொல்ல போனால் அந்த கணவன் மனைவி உறவு என்பது எவ்வளவு புனிதம். இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள 3வது மனிதர்கள் வேறு யார், பெற்ற தாய் தந்தையர் நம்ம வகையிலாக இருந்தாலும் சரி அவங்க வகையிலாக இருந்தாலும் சரி, குறுக்க விடுவதற்கோ ஆலோசனை கூறுவதற்கோ அனுமதித்து விடாதீர்கள். காரணம் என்றால் ராசிக்கு விடமான கலத்திரஸ்தானத்தில் கண்டக சனியாக சனி பகவான் வருகின்ற காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. கண்டகச்சனியினுடைய ஆதிக்கம் உடல்நலத்தில் மட்டும் கவனம் தேவை. காரணம் என்னென்னா, இந்த கண்டகச்சனி பெரும்பா என்னுடைய அனுபவத்தில் 2 விதத்தில் பாதிக்கும். ஒன்று, தவறான மனிதருடைய தொடர்பு இருந்தால் அவர்கள் மூலியமாக பிரச்சனையை தந்து நிம்மதியை குலைத்தி விடும், மனசை படாத பாடுபடுத்திடும். என் அனுபவத்தில் சொல்கிறாங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில், இந்த கண்டகச்சனி காலத்தில் மனசு தவறான பாதையில் செய்து, இப்போ இல்லைங்க எப்போவோ செய்த தவறு கூட மன ரீதியாக கடுமையான பாதிப்பை தந்துவிடும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் கிடையாது, உடல்நல ரீதியான பாதிப்புகளையும் தந்துவிடும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் குரு ராசியை பார்க்கின்றார். எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்கள். இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலே குரு பகவானுடைய பார்வை உங்கள் மீது படுகின்றது. எனவே கண்டகச்சனியினால் வரும் பாதிப்புகளை குருவின் பார்வை சீராக்கும். 1ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நிதானமாக இருங்க, எந்தவித புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். கண்டகச்சனியுடைய பாதிப்பு கடுமையாக உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்பை தந்தே தீரும். அப்போ என்ன பண்ணலாம், அடக்கி வாசிக்கணும். பேசுகின்ற வார்த்தையில் மனசை தவறான பாதையில் செல்லாமல் பார்த்துக்கிங்க. சொல்ல வேண்டியது என் கடமை தானே, ஏதோ ஜோதிடம் சொன்ன அப்படின்னு நகர்ந்து போவதை விட இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்,
சொல்ல வேண்டியது என் கடமை அல்லவா? அந்த வகையில் பார்க்கும்போது உடல் ரீதியாக மன ரீதியாக கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருப்பீர்கள். ஆனால் வருகின்ற 1ஆம் தேதி குரு பயிற்சி, குரு பகவானுடைய பார்வை முழுமையாகப்படுவதனால கண்டவச்சனுடைய பாதிப்பிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசமாக இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, 9ஆம் இடத்தில் சந்தித்து வந்த குரு சித்திரை 18ஆம் தேதி, அதாவது பார்த்தீங்கன்னா 1/5/2020 10ஆம் இடத்துக்கு செல்கின்றார். பகைக்கிரகரமான சுக்ரன் வீட்டுக்கு குரு வருகிறார். அதாவது பகைக்கிரகம்னு சொன்னாலும் கூட அந்த சுக்கரனுடைய இடத்திற்கு தேவகுரு குரு வருகின்றார். குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு சில நற்பலன்கள் கிடைப்பதனால பாதிப்புகளை பயப்படவே வேண்டாம். மறைமுக எதிர்ப்புகள் வந்து சேரும், மறைமுகமாக நம்ம கூடவே இருந்து கொடி பறிப்பாங்க, நம்ம சாப்பாடை சாப்பிட்டு நமக்கு துரோகம் பண்ணுவாங்க, நாம் வளர்த்து விட்ட பசுவை நம்ம முட்டை வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்தரங்கங்களை மனவிட்டு யாரிடமும் பேசிவிடாதீர்கள், சொல்லிவிடாதீர்கள். 7ஆம் இடத்தில் சனி, இதை கண்டக சனினாலும் பயப்படவே வேண்டாம். என்னை பொறுத்தவரை சற்று கவனமும் எச்சரிக்கையும் இருக்குமானால், கடவுள் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையும். உங்கள் கையில் தான் எல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் சித்திரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இந்த காலத்தில் வர்றதுனால பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாமல் நம்மோடு வாழ்ந்து மறைந்த அந்த பிதுர்களுக்கு தலைவன், நாம் செய்கின்ற காரியங்களை எல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடிய சூரியனை விடிய காலையிலிருந்து வழிபடுங்க. சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செய்வதன் மூலம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் எதுவும் செய்ய முடியாட்ட கூட அருகில் உள்ள ஆலயத்தில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கோ இல்லை தெருக்களில் நடமாடுகின்ற பசுக்களுக்கோ வாய் நிறைய வயிறு நிறைய 4 கட்டு 5 கட்டு அகத்தீரகை குடிப்பீர்களானால் கடுமையான பாதிப்புகளிலிருந்து நம்மை காப்பார் சூரியன்.